நம்ம சேனல் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோ யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா அது பேஜ் லைக் பண்ணிக்கங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சென்னை ஆவடி அடுத்த திருமுல்லை வாயிலில் தமிழ்நாடு சிறப்பு காவல்படை காவலராக பணிபுரிந்து வருபவர்தான் வெங்கடேசன். இவரது மனைவிதான் ஜெயா. இவர்களுக்கு ஒரு குழந்தை உள்ளது. கருத்து வேறுபாடு காரணமாக வெங்கடேசனும் ஜெயாவும் விவாகரத்து பெற்றுள்ளனர். இந்நிலையில்தான் வியாசர்பாடியை சேர்ந்த ஆஷா என்ற பெண்ணுடன் வெங்கடேசனுக்கு தொடர்பு ஏற்பட்டது. இருவரும் கடந்த 6 மாதமாகவே திருமுல்லை வாயிலில் உள்ள காவலர் குடியிருப்பில் ஒன்றாக வசித்து வருகிறார்கள். இந்நிலையில்தான் இன்று காலை வெங்கடேசன் தனது வீட்டில் தீ விபத்தில் சிக்கியதாக காவல்துறைக்கு தகவலும் வந்தது. சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் தீக்காயமடைந்திருந்த வெங்கடேசனை மீட்டு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையிலும் சேர்த்தனர். பின்னர் வழக்கு பதிவு செய்தும் விசாரித்தனர். அப்போது வெங்கடேசன் பெட்ரோல் ஊற்றி தற்கொலைக்கு முயன்றதாக ஆஷா கூறினார். ஆனால் வெங்கடேசனோ தன் மீது ஆஷாதான் பெட்ரோல் ஊற்றி கொல்ல முயன்றதாக தெரிவித்தார். இதையடுத்து ஆஷாவை கைது செய்த போலீசார் விசாரித்தனர். அப்போது வெங்கடேசனுக்கு வேறொரு பெண்ணுடன் கள்ள தொடர்பு ஏற்பட்டதால் ஆத்திரமடைந்து பெட்ரோலை ஊற்றி எரித்ததாக தெரிவித்துள்ளார். மேலும் போலீசார் தற்போது தீவிரமான விசாரணையிலும் ஈடுபட்டு வருகிறார்கள்.